இந்த விண்வெளி அறிவியல் மூலமாக ஃபண்டமெண்டல் சயின்ஸோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நிச்சயம் விண்வெளியில் நம்ம வந்து திட்டங்கள் இன்னும் வகுக்கணும். இன்னும் நிறைய திட்டங்கள் வகுத்து சந்திரனுக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறது, சூரியன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். முன்னாடி என்னென்னா அமெரிக்கர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ரஷ்யர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நம்ம அவங்க ஆராய்ச்சியோட ரிசல்ட்ஸை காது கொடுத்து கேட்போம், அல்லது அவங்க சொல்கிற ரிப்போர்ட்ஸை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்ஸை அமெரிக்கன்ஸ் பார்த்து படிக்கிறாங்க, ரஷ்யன்ஸ் பார்த்து படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு பீப்புள் பார்த்து வியக்கிறாங்க, சைனீஸ் பார்த்து பொறாமப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்யணும்னா நம்ம வந்து நம்முடைய அடித்தளம் ஸ்ட்ராங்காக மாறும். ஸோ அது ரெண்டு சேட்டலைட் ஏவணும். நம்ம 236 சேட்டலைட் வச்சு LVM3M2 LVM3M3 அப்படிங்கிற ரெண்டு ராக்கெட்ஸ் மூலமாக ஒரு பிரிட்டிஷ் கம்பெனிக்கு 36+36 72 சேட்டலைட்டை நம்ம வந்து ஏவினோம். ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்மளை அடிமைப்படுத்தி வச்ச பிரிட்டிஷ் கண்ட்ரி இன்றைக்கி நம்மகிட்ட வந்து எங்கள் சேட்டலைட்டை ஏவுங்கப்பான்னு சொல்கிறாங்க. நமக்கு அது மூலமாக நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடச்சிது. அதை விட நான் பார்க்குறது நம்முடைய மரியாதை, நம்முடைய திறன், சுயசார்பு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கு இஸ்ரோ ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இஸ்ரோவுடைய திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ உந்தும வளாகம், இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்னு சுருக்கமாக அழைக்கப்படுகிற மாதிரி, இப்போ வந்து மழையை குறித்த பருவமழையை குறித்த எஸ்டிமேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். பருவமழை பெய்யுது, சில சமயம் எஸ்டிமேட்டை தாண்டியும் பெய்யுது, சில சமயம் எஸ்டிமேட்டுக்கு குறையாகவும் பெய்யுது. சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸில் உள்ள இன்ஆக்யூரேசிஸ், இப்போ வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்ஆக்யூரேசிஸ் வர்றதுக்கு. ஸோ இப்போ வறட்சி வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டா பேங்க் இருக்குது, ஆர்க்கிவல் இருக்குது நமக்கு, அதை எடுத்து பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான மெக்கானிசம் நம்ம நாட்டில் இன்னும் விரிவாக வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இஸ்ரோலேருந்து நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து குறிப்பாக நீங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து எந்த அளவுக்கு இந்த வருஷம் பயிர் பண்ண முடியும், தண்ணி வந்து கடைமடையே எப்போ வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு, அந்த டேட்டாவிலேருந்து பிக்கப் பண்ணி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் இஸ்ரோவில் உள்ள சிஸ்டம் வந்து அதுக்கு பத்தாது, எங்களுடைய மேன் பவர் அதுக்கு பத்தாது, கவர்மெண்ட்டு ஆஃப் தமிழ்நாடு வச்சுருக்கிற மேன் பவர் அதுக்கு பத்தாது. ஸோ அதனால தான் அந்த ஸ்பேஸ் பாலிசியை வந்து கவர்மெண்ட் வெளியிட்டு ப்ரைவேட் பிளேயர்ஸும் அது வந்து அது அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ், ஒரு டேட்டாவை எடுத்து சரியான முறையில் சொல்கிறது வின் வின் சுச்சுவேஷன், அது செய்கிறவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸாக நடக்குது, அதே சமயம் அந்த டேட்டாவை வாங்குறியாக மாற்றுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுத்து தான் இந்த டேட்டாவை நம்ம கொண்டு வர்றோம். இந்த டேட்டாவை வந்து ப்ராப்பராக இன்டர்பிரட் பண்ணி அதை யூசருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இன்னும் நிறையா மெக்கானிசம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத இந்தியன் ஸ்பேஸ் பாலிசியோட விருப்பம் அவங்க தெரிவிக்கிறது.